தமிழ் சினிமாவில் நடிகராக இருந்தவர்கள் ஓரளவுக்கு பணம் சம்பாதித்து அதனை வைத்து தயாரிப்பிலும் இறங்குவது வழக்கமாகவே இருந்து வருகிறது. இன்றும் தமிழ் சினிமா மட்டுமல்லாது மலையாளம், தெலுங்கு மற்றும் ஹிந்தி திரையுலகில் முன்னணி நடிகர்களாக திகழ்ந்து வரும் பலரும் தங்களுக்கென தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி திறம்பட நடத்தியும் வருகின்றனர். அதே நேரம் தயாரிப்பில் இறங்கி பெரும் நஷ்டத்தை அடைந்து தீரா கடனிலும் தத்தளித்து வருகின்றனர். தயாரிப்பாளராக மாறிய நடிகர்களின் பட்டியலில் தற்போதைய முன்னணி நடிகர்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கியவர்தான் K.balaji. K.balaji என்ற ஒரு நடிகரை பற்றி இந்த தலைமுறையினருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் 70, 80 மற்றும் 90களில் பிறந்தவர்கள் பலருக்கும் நன்கு பரிச்சயமான முகத்துக்கு சொந்தக்காரர்தான் பாலாஜி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் எத்தனையோ வெற்றி படங்களை கொடுத்தாலும் இன்று வரையிலும் ரஜினியின் பில்லா படத்துக்கான மதிப்பும் மகத்துவமும் குறைந்து விடுவதே இல்லை. கிளாஸ் நடிகராக இருந்த ரஜினியை மாஸ் ஹீரோவாக்கி கமர்ஷியல் உலகில் பந்தய குதிரையாய் மாற்றி அமைப்பதில் பாலாஜிக்கு மிகப்பெரிய பங்குண்டு. பில்லா படத்தில் ராஜப்பாவாக இருந்த ரஜினியை பில்லாவாக மாற்றிய போலீஸ்காரராக தோன்றிய பாலாஜி நிஜ வாழ்க்கையிலும் ரஜினிக்கு புதிய அத்தியாயத்தை எழுதினார். பாலிவுட்டில் மெகாஹிட் அடித்த டான் படத்தினை தமிழில் ரீமேக் செய்து தமிழ் மக்களுக்கு கமர்ஷியலில் விருந்தளித்தார். பில்லா திரைப்படம் மட்டுமல்லாமல் ஏராளமான வெற்றி படங்களையும் ஹிந்தி தெலுங்கில் இருந்து இறக்குமதி செய்த ஜாம்பவன் தான் பாலாஜி. பாலாஜி ரீமேக்குக்கு பேர் போனவர் என்று புகழப்பட்டாலும் ஈயடிச்சான் காப்பி என்று கேலி செய்யப்படும் அளவுக்கும் விமர்சனத்திற்கு ஆளாகினார். பிற மொழியில் உருவான படங்களை ரீமேக் செய்யும் போது அதே கதை, திரைக்கதை மட்டுமல்லாமல் அதே பகுதி மற்றும் அதே உடையலங்காரம் என அனைத்தையுமே அப்பட்டமாக காப்பியடித்தார் பாலாஜி. வேடிக்கையாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காட்சியில் ஒரு ஓரமாக ஈ பறந்து சென்றதென்றால் அதே போன்றொரு ஈயை பறக்க விட்டு காட்டுவார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்த பாலாஜி நடிகனாய் சாதித்தது என்ன, நடிகனாய் இருந்து அவர் இழந்தவைகள் என்ன, தயாரிப்பில் இறங்கிய பாலாஜிக்கு ரீமேக் படங்கள் கை கொடுத்ததா, இறுதி நேரத்தில் திரையுலகினரால் கைவிடப்பட்டதன் பின்னணி என்ன, கோலிவுட்டை பாலிவுட் தரத்துக்கு உயர்த்தி சென்று கிருஷ்ணமாச்சாரி பாலாஜியின் வாழ்க்கையை விவரிக்கிறது இன்றைய கதை சொல்லும் வரலாறு. கதாநாயகன், வில்லன், குணச்சத்திர வேடம் என என்ன கதாபாத்திரங்கள் கிடைத்தாலும் அதில் நடித்து ரசிகர்களின் பாராட்டுகளை பெற்ற பாலாஜி 1934 ஜூன் மாதம் 24 அன்று பிறந்தவராவார். கேரள மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டிருந்த கிருஷ்ணமாச்சாரி, ஜானகி தேவி ஆகியோருக்கு மகனாய் பிறந்தவர்தான் K.balaji. இவருடன் பிறந்தவர்கள் ஒரு அண்ணன். இவரது தந்தை கிருஷ்ணமாச்சாரி PMG அலுவலகத்தில் உயர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றிருந்தார். 3 தங்கைகள் ஆவார்கள். தற்போது மலையாள திரையுலகில் முன்னணி நடிகராய் திகழ்ந்து கொண்டிருக்கும் மோகன்லாலுக்கு மாமா முறைதான் பாலாஜி. கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு குடிபெயர்ந்ததை தொடர்ந்து பாலாஜிக்கு கலையின் மீதான ஆர்வம் உண்டாகியிருந்தது. சென்னையில் புரசைவாக்கத்தில் இருந்து ஒரு தனியார் உயர்நிலைப் பள்ளியில்தான் படிப்பை தொடர்ந்தார். பள்ளி பருவத்தில் இருந்து பாலாஜியை நாடகத்தில் நடிக்க வைப்பதற்கு அவரது பள்ளி ஆசிரியரே நினைத்திருந்தார். SV சுப்பராமன் என்கிற ஆசிரியர்தான் பாலாஜியை அழைத்து நாடகம் போடுவதற்கு பணித்திருந்தாராம். நாடகம் போடுவதில் அதிக ஈடுபாடு இல்லை என்றாலும் நடிக்க வேண்டும் என்கிற ஆர்வமும் அவருள் இருந்தது. சரி, ஆசிரியர் கூறிவிட்டாரே என நடிக்க தொடங்கிய பாலாஜி அவருக்கு கிடைத்த வேடத்தை கேட்டு அதிர்ந்து போனார். நடிக்கவிருந்த முதல் நாடகத்திலேயே பாலாஜிக்கு பெண் வேடம் ஏற்கும் நிலை உண்டானது. மிகவும் ஒல்லியாக இருந்த பாலாஜிக்கு பெண் வேடம் கொடுத்தால் பொருத்தமாக இருக்கும் என்ற அந்த ஆசிரியரின் எண்ணம் 100% உண்மையாகி போனது. பெண் வேடத்தில் வந்து நின்ற பாலாஜியை பார்த்த ஆசிரியர்கள், சக மாணவர்கள் அனைவரும் மிரண்டே போயினர். நாடகத்தின் ஒத்திகை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் திடீரென அங்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் வந்தார். நடிக்கும் மாணவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கும் போது பெண் வேடத்தை ஏற்றிருந்த பாலாஜியை கூர்ந்து கவனித்தார். பார்த்த நேரத்தில் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டாராம் தலைமை ஆசிரியர். ஆக்ரோஷமாக கத்திய தலைமை ஆசிரியர், மிஸ்டர் சுப்புராமன், நம் பள்ளி நடத்தும் நாடகத்தில் பெண் குழந்தைகள் நடிக்கவே கூடாது என சொல்லியும் இப்படி ஒரு பெண்ணை நடிக்க வைத்திருக்கிறீர்கள் என திட்டினாராம். அதைத் தொடர்ந்து பள்ளியின் வளாகத்தில் நின்று கொண்டு
அந்த பெண்ணை திருப்பி அனுப்பினால்தான் நாடகத்தை நடத்திவிடுவேன் என விடாப்பிடியாக கூறிவிட்டாராம். அப்போது ஆசிரியர் சுப்புராமன், சார் நன்றாக பாருங்கள், அவன் நம்ப பாலாஜிதான், பெண் வேடத்தில் இருக்கிறான் என்றதும் அதன் பின் கூர்ந்து கவனித்து விட்டு சத்தமாக சிரித்தாரா. அனைவரையுமே வியப்புக்குள்ளாக்கும் அளவுக்கு பெண் வேடத்தில் நேர்த்தியாக தோன்றினாராம் பாலாஜி. அதே போல மற்றொரு நாள் பள்ளியில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. பள்ளி மாணவன் ஒருவன் திடீரென மயங்கி விழுந்ததை அடுத்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். மருத்துவர்கள் வந்து சோதித்து பார்த்தபோது மாணவன் 2 நாட்களாக உணவு உண்ணாததால் தான் மயங்கி விழுந்ததாக கூறினர். இதனையடுத்து பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த பள்ளி நிர்வாகம் நினைத்தது. ஆதலால் பள்ளி தலைமை ஆசிரியர் ஒரு முடிவெடுத்தார். மாணவர்களை வைத்து நாடகம் போட்டு அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து மதிய உணவு திட்டத்திற்கு உபயோகித்துக் கொள்ளலாம் என சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் காரணமாகவே தொடர்ந்து நாடகங்களில் நடிக்க வேண்டும் என்கிற விதி பாலாஜிக்கு உண்டானது. அப்படி ஒரு நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதுதான் ஜெமினி கணேசனுடன் சந்திப்பு உண்டானது. நாடகத்திற்கு சிறப்பு விருந்தாளியாக வந்து ஜெமினி கணேசனுக்கு பாலாஜியை மிகவும் பிடித்து போனது. அவர் இந்த நடிப்பை பார்த்து வியந்த ஜெமினி கணேசன் சி சினிமாவில் நடிக்கிறாயா என கேட்டதை அடுத்து சரி என தலையாட்டியிருக்கிறார் பாலாஜி. உடனே தன்னை வந்து சந்திக்குமாறு கூறிவிட்டு சென்று விட்டார். பின்னர் ஒரு நாள் சென்னையில் உள்ள ஜெமினி ஸ்டுடியோவில் நுழைந்த பாலாஜி சினிமா வாய்ப்பு கேட்பதற்கு காத்திருந்தார். அப்போது வரையிலும் ஜெமினி கணேசன் அந்த ஸ்டுடியோவில் மேலாளராகவே பணியாற்றி வந்தார். நடிகர் நடிகைகளை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பில் இருந்த கணேசன் பாலாஜியை பார்த்து வாய்ப்பு வழங்கினார். ஒளவையார் என்ற திரைப்படத்தில் ஒளவையாருக்கு காட்சி அளிக்கும் காட்சியில் சிறுவனான பாலாஜியை முருகன் வேடத்தில் சில நிமிடங்களே தோன்ற வைத்தார் ஜெமினி. ஒளவையார் படத்திற்கான நடிகர் தேர்வு நடந்து கொண்டிருக்கும் போது பாலாஜிக்கு ஒரு சிக்கல் உண்டானது. முருகன் வேடத்தில் பாலாஜியை நடிக்க வைப்பேன் என ஜெமினி உறுதியளித்திருந்தார். அதன் காரணமாக உள்ளே செல்வதற்கு முன்பாக பாலாஜியிடம் ஒரு பொய் சொல்வதற்கு ஆலோசனை கூறினார். உன்னிடம் வயது என்ன என்று கேட்டால் 20 வயதென சொல்லிவிடு என கூறி அனுப்பினார். 16 வயதே ஆன பாலாஜி உள்ளே சென்று 20 வயது என பொய் சொன்னதை அடுத்து படத்தின் இயக்குனர் வாசனுக்கும் சந்தேகம் எழுந்தது. பின்னர் அருகில் இருந்த கொத்தமங்கலம் சுப்பு என்பவர் பாலாஜிதான் இந்த வேடத்திற்கு பொருத்தமானவராக இருப்பார் என்று கூறியதை அடுத்து பாலாஜிக்கு வேடம் வழங்கப்பட்டது. இப்படி பொய்யுரைத்தே திரையுலகில் அறிமுகமாகும் நிலை பாலாஜிக்கு ஏற்பட்டிருந்தது. முதல் காட்சிகள் நடித்த பாலாஜிக்கு முதல் முதலாக வழங்கப்பட்ட சம்பளம் 500 ரூபாய். அன்றைய காலத்தில் பெரும் தொகையை முதல் படத்திலேயே பெற்ற நடிகர் என்ற பெருமையை பெற்றார் பாலாஜி. அதன் பிறகு பாலாஜிக்கு நடிப்பின் மீது மோகம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவரது நண்பர்களுடன் சேர்ந்து மேடை நாடகங்கள் போட தொடங்கினார். பாலாஜியின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவர்தான் நடிகர் நாகேஷ். இன்று நாகேஷ் என்னும் தனி பெரும் ஆளுமையை கொண்ட கலைஞன் திரையுலகில் அறிமுகமானதற்கும் இப்படி ஒரு புகழை கொண்டதற்கும் பாலாஜியும் ஒரு வகையில் முக்கிய காரணமாவார். பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போதே ஒளவையார் படத்தில் நடித்து முடித்தவர் அதன் பின்னர் மீண்டும் படிப்பை தொடர்ந்தார். ஆனாலும் பாலாஜிக்கு சினிமாவின் மீது மிகப்பெரிய ஈடுபாடு தலை தூக்கியது. பள்ளி முடித்து மாலை நேரத்தில் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆரின் படப்பிடிப்பை கண்டு கழித்து வந்தார். ஆனால் மிகவும் சிறுவனாக இருந்த பாலாஜிக்கு அடுத்த வாய்ப்புகள் ஏதும் கிடைக்காததால் தந்தையின் அலுவலகத்திலேயே பணியாற்றி விடலாம் என மனதை மாற்றிக்கொண்டார். அலுவலக பணி நடுநடுவே நாடகம் என இவ்வாறு பாலாஜியின் இளமை பருவம் கழிந்து கொண்டிருக்கும் சமயத்தில் ஹரிதாஸ் நாயுடு என்பவரின் அறிமுகம் கிடைத்தது. ஏற்கனவே பாலாஜியின் திறமையை கண்டு வியந்த ஹரிதாஸ் இவ்வளவு திறமையை வைத்து கொண்டு ஏன் சினிமாவில் நடிக்காமல் இருக்கிறாய் என ஊக்கம் கொடுத்தவர் இன்னொருவரை சந்திக்குமாறு அனுப்பினார். அப்போதுதான் சென்னையில் புதிதாக நரசு ஸ்டுடியோ என்ற ஒரு நிறுவனம் புதிதாக தொடங்கப்பட்டது. நரசு ஸ்டுடியோவில் தலைமை எழுத்தாளராக இருந்த பக்தவச்சலம் என்பவரிடம் பாலாஜி சினிமா வாய்ப்பு கேட்டார். எப்படியாவது திரைத்துறையில் நுழைந்தே ஆக வேண்டும் என்கிற வெறியில் இருந்த பாலாஜி அடுத்தடுத்து பொய்யுரைக்க தயாராகியிருந்தார். ஏற்கனவே முதல் வாய்ப்புக்காக வயதை மாற்றி கூறியவர் 2ம் முறையாக சினிமாவில் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பணியாற்றியது குறித்து எதுவும் தெரிவிக்காமல் இருந்தார். எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதாக தெரிவித்ததை அடுத்து பாலாஜிக்கு அங்கு தயாரிப்பு நிர்வாகத்தில் உதவியாளராக பணியில் சேர நேர்ந்தது. மாதம் 100 ரூபாய் சம்பளமும் நிர்ணயிக்கப்பட்டது.
ஏற்கனவே பணியாற்றும் அலுவலகத்தில் இதைவிட அதிகமான தொகையே வழங்கப்பட்டாலும் வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தார். அதன் காரணமாகத்தான் வகித்து வந்த வேலையை உதறி எறிந்தவர் அந்த ஸ்டுடியோவிலேயே பணியாற்றி வந்தார். ஒரு சில படங்களில் துணை கதாபாத்திரங்களை ஏற்று வந்த பாலாஜி முதல் முறையாக சிவாஜியுடன் இணைந்தார். 1954 துளி விஷம் என்ற படத்தில் துணை கதாபாத்திரத்தில் நடித்த பாலாஜிக்கு நல்ல அறிமுகமாகவே அமைந்தது. இதைத் தொடர்ந்து பிரேம பாசம் என்ற படத்தில் ஜெமினி கணேசனின் தம்பியாக நடித்தார். இந்த திரைப்படத்தில் இருந்து பாலாஜிக்கு திருப்பு முனை உண்டானது. இப்படி ஒரு வருடம் கழித்து புரொடக்ஷன் மேனேஜராக பதவி உயர்ந்தார் பாலாஜி. மாதம் 300 ரூபாய் சம்பளம் என வாங்கிய பாலாஜிக்கு அந்த நிறுவனம் புதிய கார் ஒன்றையும் பரிசாய் வழங்கியது. அதுவரையிலும் கார் ஓட்ட தெரியாத பாலாஜி அந்த காரில்தான் கார் ஓட்டுவதற்கே கற்றுக்கொண்டார். பாலாஜியின் நடிப்பு என்பதையும் தாண்டி அவரது நிர்வாக திறமையை பாராட்டியே இப்படி அவருக்கு பல சன்மானங்கள் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த பாராட்டுகள் அனைத்துமே ஒரு திரைப்படத்தினால் தலைகீழாய் மாறியது. ஒரு திரைப்படத்தின் டைட்டிலில் பாலாஜியின் பெயரை முன்னிலைப்படுத்தாமல் உதவியாளர் என்றே போட்டுக்கொள்ளப்பட்டதா? இதை வைத்து அந்த நிறுவனத்தின் முதலாளியிடம் சண்டை போட்டிருக்கிறார். அப்போது அந்த முதலாளி, இஷ்டம் இருந்தால் வேலை பாரு, இல்லைனா வெளியே போய்விடு என கூறிவிட்டாராம். உடனே அங்கிருந்து வெளியேறிய பாலாஜி ஜெமினி கணேசனை தொடர்பு கொண்டார். பாலாஜியின் நிலையை அறிந்த ஜெமினி கணேசன் மாதர்குல மாணிக்கம் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான வேடத்தை வழங்குவதற்கு சிபாரிசு செய்தார். ஆனால் அந்த கதாபாத்திரத்திற்கு இன்னொருவரை ஒப்பந்தம் செய்துவிட்டோம் என இயக்குனர் தெரிவித்ததுடன் கடும் கோபம் கொண்டார் ஜெமினி. அப்படியானால் எனது கதாபாத்திரத்திற்கும் இன்னொருவரை தேடிக்கொள்ளுங்கள் என எழுந்தார். உடனே ஜெமினியை சமாதானம் செய்யும் பொருட்டு பாலாஜியை அந்த படத்தில் நடிக்க வைக்க முடிவெடுத்தனர். இப்படி பல இடையூறுகளை தாண்டி நடித்த பாலாஜிக்கு நல்ல பாராட்டுகள் கிடைத்தது. மாதர்குல மாணிக்கம் திரைப்படத்தில் அறிமுகமான பாலாஜிக்கு தொடர்ந்து பல வாய்ப்புகள் கிடைத்தது. அன்பு எங்கே, சகோதரி, எங்கள் செல்வி, விடிவெள்ளி, புதிய பாதை, பார்த்திபன் கனவு, பாவை விளக்கு, கப்பலோட்டிய தமிழன் என அனைத்து படங்களுமே வெற்றியை ருசித்தது. முக்கியமாக சிவாஜியுடன் ஒரு சில படங்களில் இணைந்து நடித்த பாலாஜி நிஜ வாழ்க்கையில் நல்ல நட்பு கொண்டார். இருவருமே வாடா போடா என்னும் அளவுக்கு நட்பை வளர்த்து வந்தனர். இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டைகள் எழுவதும் பின்னர் எதுவும் நிகழாதது போல் பேசிக்கொள்வதும் என இப்படியாக கழிந்தது. சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான பாவரிசையிலான படங்களான பாவை விளக்கு, வலை பாண்டியா, படித்தால் மட்டும் போதுமா ஆகியவற்றிலும் இருவர் உள்ளம், ஆண்டவன் கட்டளை, அன்பு கரங்கள், தில்லானா மோகனாம்பாள், எங்க மாமா, எங்கிருந்தோ வந்தால், சொர்க்கம், என் மகன் என ஏராளமான திரைப்படங்களில் நடித்தார் பாலாஜி. இவற்றில் பலே பாண்டியா திரைப்படத்தில் நாயகன் சிவாஜியின் காதலுக்கு துணை போகும் பாலாஜி ஆங்காங்கே நகைச்சுவை காட்சிகளிலும் அசர வைத்திருப்பார். பலே பாண்டியா படத்தில் சிவாஜியின் காதலுக்கு துணை போன பாலாஜிக்கு அடுத்த படமான படித்தால் மட்டும் போதுமா என்ற திரைப்படத்தில் முற்றிலும் எதிர்மறையான வேடத்தை ஏற்றார். தம்பிக்கு பெண் பார்க்க சென்ற அண்ணனான பாலாஜி சிவாஜிக்கு பார்க்கப்பட்ட சாவித்திரியை திருமணம் முடிப்பதற்காக துரோகம் செய்யும் அளவுக்கு செல்லுபடியான வலுவான கதாபாத்திரத்தை ஏற்றிருந்தார். படத்தின் தொடக்கத்தில் சிவாஜியும் பாலாஜியும் இணைந்து பொன்னொன்று கண்டேன், நல்லவன் எனக்கு நானே நல்லவன் ஆகிய பாடல்கள் வெற்றியடைந்தன. சிவாஜியுடன் ஏராளமான திரைப்படங்களில் இரண்டாம் நாயகனாக நடித்த பாலாஜி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் என் கடமை என்னும் ஒரு திரைப்படத்தில் மட்டுமே நடித்தார். சிவாஜியை விடுத்து ஜெமினி கணேசனுடன் பல படங்களில் நடிக்க விரும்பினார். ஓரிரு படங்களில் பிரதான வேடங்கள் வழங்கப்பட்டு வந்தாலும் இரண்டாம் கதாநாயகனாக நடித்த படங்களுக்கு வரவேற்பு இருந்ததை கவனித்தவர் கதாநாயகன் ஆகும் ஆசையை கைவிட்டார். துணை கதாபாத்திரம், குணச்சித்திர வேடம், வில்லன் வேடம் என்றால் கூட மக்கள் மத்தியில் வரவேற்பு நிச்சயம் இருக்கும் என்பதை நம்பியே அதை பின்பற்றி வந்தார். அவர் நினைத்ததற்கு மேலேயே அவருக்கு வில்லன் வேடங்கள் கை கொடுத்தன. பட்டணத்தில் பூதம், தில்லானா மோகனாம்பாள் உள்பட பல திரைப்படங்களில் அமைதியான வில்லனாக வந்து மிரட்டினார். பாலாஜி ஏராளமான திரைப்படங்களில் நடித்து புகழை மட்டும் சேர்க்காமல் பணத்தையுமே அதிகமாக சேகரித்தார். அந்த பணத்தை வீண் வழியில் விரயம் செய்வதை விடுத்து லாபமாக்கும் நோக்கில் ஈடுபட்டார். அரைத்த மாவையே அரைத்து கொண்டிருந்த தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு பாலாஜி அதிகமாகவே விரும்பினார். அதன் காரணமாக வேற்றுமொழி திரைப்படங்களின் பால் ஈர்ப்பு கொண்ட பாலாஜி
வெளி மாநிலத்தில் சக்கை போடு போட்ட திரைப்படங்களை தமிழில் ரீமேக் செய்ய முடிவெடுத்தார். 1966 அன்னையின் ஆசை என்னும் திரைப்படத்தை ரீமேக் செய்ய தொடங்கியவர். இதுவரையிலும் 33 திரைப்படங்களை ரீமேக் செய்து அனைத்தையுமே வெள்ளி விழாக்கு அணைத்தார். இவற்றில் என் தம்பி, எங்கிருந்தோ வந்தால், ராஜா, என் மகன், தியாகம், நல்லதொரு குடும்பம் ஆகிய திரைப்படங்கள் சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு வெற்றியை கை கொடுத்தன. 1980 வரையிலும் சுமாரான வெற்றியை கொடுத்து வந்தவர் 80களின் தொடக்கத்திலேயே அதிரடி வெற்றியை வழங்கினார். அதில் முதல் திரைப்படமாக அமைந்ததுதான் ரஜினிகாந்தின் பில்லா. பாலிவுட்டில் அமிதாப் பச்சன் நடிப்பில் உருவான டான் திரைப்படத்தை தமிழில் பில்லா என்ற பெயரில் தயாரிக்க நினைத்தவர். அதில் கடமை தவறாத போலீஸ்காரராகவும் நடித்திருந்தார் பாலாஜி. பில்லா திரைப்படத்தின் மகத்தான வெற்றிக்கு பிறகு ஹிந்தி திரைப்படங்களை அதிகமாக தமிழுக்கு கொண்டு வருவதற்கு பாடுபட்டார். தி வார் என்னும் ஹிந்தி படத்தை தமிழில் தீ என்ற பெயரில் ரீமேக் செய்தார். ரஜினிக்கு தொடர்ச்சியாக 2 வெற்றி படங்களை கொடுத்தவர் கமல்ஹாசன் பக்கம் சென்றார். அதே போன்றதொரு ஹிந்தி படமான ஹாக்கி சபை என்ற படத்தை சவால் என்ற பெயரில் ரீமேக் செய்தவர். அதிலும் வெற்றி கண்டார். கமல்ஹாசனுக்கு 2வது முறை வெற்றியும் தர நினைத்தவர் அப்போது எடுத்த காரியம்தான் மிகவும் முக்கியமானதாகும். அதிரடி கமர்ஷியல் படங்களை எடுப்பதை விட காதல் தோல்வி திரைப்படத்தை ஒன்றை எடுத்து பெரும் சாதனையை நிகழ்த்தினார். தெலுங்கில் வெற்றி பெற்ற பிரேமாபிஷேகம் என்ற படத்தை தமிழில் வாழ்வே மாயம் என்ற பெயரில் தயாரித்தார். தமிழ் சினிமாவில் காதல் தோல்வி திரைப்படங்களில் முதன்மை வாய்ந்தது என்றால் வசந்த மாளிகை என்றே கூறி வந்தவர்கள் மத்தியில் அதற்கு இணையான இன்னொரு திரைப்படத்தை உருவாக்கி அவரது நண்பன் சிவாஜியையே ஆச்சரியப்பட வைத்தார். கமல்ஹாசன் திரைப்பயணத்தில் இன்று வரையிலும் வாழ்வே மாயம் திரைப்படம் பெரிய மைல்கல்லாய் திகழ்கிறது என்றால் அது பாலாஜி என்னும் ஒற்றை மனிதரால் தான் என்பது மறுக்க முடியாது. வாழ்வே மாயம் படத்தை தொடர்ந்து பாலாஜிக்கு ஏற்றங்கள் ஏற்படும் என்றிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக ஏற்று இறக்கங்கள் அணிவகுத்தது. தீர்ப்பு, சட்டம், நீதி, நிரபராதி என சட்டங்கள் பிரிவிலான பல படங்களை எடுத்தவருக்கு பெரிதான வெற்றி கிடைத்திருக்கவில்லை. மங்கம்மா சபதம், விடுதலை ஆகிய ஒரு சில திரைப்படங்களினால் நிம்மதியடைந்தவர் 1989 குற்றவாளி என்னும் படத்தோடு தயாரிப்பு வேலைகளை மூட்டை கட்டி ஒதுக்கினார். அதே போல விடுதலை படத்தில் சிறு கதாபாத்திரத்தில் நடித்தவர் அதற்கு பின்னர் நடிப்பதில் இருந்தும் விலகி கொண்டார். நடிப்பு, தயாரிப்பு என அனைத்திலும் இருந்து முற்றிலும் விலகிய பாலாஜி பல நாட்களாக நோய் தாக்கத்தினால் அவதிப்பட்டு வந்தார். புகைப்பிடிக்கும் வழக்கம் இருந்ததினால் அதுவும் உடல்நலம் இல்லாமல் போனதற்கு ஒரு காரணமாய் அமைந்தது. ஆனந்தவள்ளி என்பவரை திருமணம் செய்து கொண்ட பாலாஜிக்கு சுரேஷ் என்ற மகனும் சுஜாதா மற்றும் சுசித்ரா என்ற 2 மகள்களும் பிறந்தனர். இவர்களில் சுரேஷ் என்பவர் தந்தையைப் போலவே தயாரிப்பு வேலையில் இறங்கினார். 2007 அஜித் த்ரிஷா நடிப்பில் வெளியான கிரீடம் என்ற படத்தை பாலாஜியின் மனைவி ஆனந்தவள்ளியின் பெயரிலேயே தயாரித்திருந்தார். ஓரளவு வெற்றி பெற்றாலும் தயாரிப்பு வேலையில் அதிக ஈடுபாடு காட்டாமல் ஒதுங்கிக் கொண்டார். இதற்கிடையே பல நல்ல திரைப்படங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்திய நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி உடல்நலக்குறைவால் 2009 மே மாதம் 2 தேதி அன்று மரணமடைந்தார். 7 வயதிலேயே நடிப்பில் ஆர்வம் காட்டி நாடக மேடையில் ஏறியவர் 74வது வயது வரையிலும் கலையின் மீது அவருக்கு இருந்த ஆர்வத்தை குறைத்து கொண்டதே இல்லை. நடித்தால் கதாநாயகனாகத்தான் நடிப்பேன் என்ற பிடிவாதமே இல்லாமல் குணச்சித்திர வேடங்களை விரும்பி ஏற்றார். நடிப்பது, சம்பாதிப்பது, சம்பாதித்த படம் என்பது படம் தயாரிப்பதற்கு என்ற கொள்கை கொண்டிருந்த பாலாஜி நல்ல திரைப்படங்கள் பலவற்றை தந்து சிறந்த தயாரிப்பாளராகவும் நிலைநிறுத்தியவராவார். ஹிந்தி திரைப்படங்களை தமிழுக்கு கொண்டு வரும் ரீமேக் திட்டத்தை தயக்கமின்றி செய்து காட்டி வெற்றி பெறுவதற்காக எந்த வழியிலும் செல்லலாம், ஆனால் தவறு செய்யாமல் இருந்தாலே போதும் என்ற தத்துவத்தை அவரது செயல்களினாலே உணர்த்தி சென்ற பாலாஜியை தமிழ் சினிமாவும் திரை ரசிகர்களும் நினைத்திருக்கிறார்களா? அவரது பெருமையை திரையுலகம் மதித்ததா என்பதற்கு மௌனம்தான் விடையாக உள்ளது என்பது சோகத்திலும் சோகமாகும்.